ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாத் த்ரீ ஸோ நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாத் த்ரீ சிக்ஸ்ட்டி ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்திங்கன்னா சோலார் நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அதில் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீட்டுக்கெலாம் நம்ம வந்து சோலார்ஸை வந்து போடலாம் அப்படின்றது வந்து நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதையும் சேர்த்து நம்ம இதில் வந்து பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு வந்து சோலார் வந்து எந்த அளவுக்கு யூஸ்னால் நீங்கள் மினிமம் வந்து கரண்ட் பில் நிறையா கட்டுறீங்க அப்படின்னா யூஸா இல்லை கம்மியான கரண்ட் பில் கட்டுறனா போடலாமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ எல்லா டவுட்ஸுமே தான் இந்த வீடியோஸில் க்ளியர் ஆக போகுது அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோஸ் தொடச்சா பாருங்கள் ஏன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல் தான் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெய் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மேக்சிமம் வந்து பெரும்பாலான வீடுகள் பார்த்தீங்கன்னா பகலில் மேக்ஸிமம் என்ன ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேனு லைட்டு லைட்டு வந்து ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் ஒன்று ரெண்டோ லைட் எரியலாம் இல்லை மேக்ஸிமம் ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் அப்படின்னா கிச்சன்ஸில் வந்து கிச்சனில் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஓரா ஓரளாக வந்து ரெகுலராக ஓடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் ஸோ சீலிங் ஃபேன் ஒரு ரெண்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூமில் ஏதாவது ஒரு லைட்டு இல்லை சாமி ரூமில் ஒரு லைட்டோ ஒன்று எரியுது இல்லை கிச்சன்ஸில் ஒரு லைட் எரியுது ஒரு ரெண்டு லைட் எரியும் ஸோ இந்த ரெண்டு ஃபேனு லைட்டு டிவி ஸோ இது வந்து கம்பல்சரி நம்ம வீட்டில் ஓடிட்டு இருக்கோம் அதை விட்டால் ஃப்ரிட்ஜு ஓடும் ஓகேங்களா ஸோ இந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணால் மேக்ஸிமம் ஃப்ரிஜ்ஜெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க சொன்னால் ஒரு ஒன்றரை கேவிக்கு மேலே போகணும் ஸோ ஒன் கேவேலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது மேக்ஸிமம் ஒன்றரை கேவின்றது நீங்கள் டூ கே வந்து ரேஞ்சுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் டூ கேவை கிட்டே தான் மாற்றி மாற்றி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ இல்லை நான் ஃபேன் லைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஒரு ஒன் கேவே ரேஞ்சுக்கே போதும் ஸோ ஒன் கேவி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வந்து எல்லார் வீட்லேயுமே இன்வெர்டர் பேட்டரி போடுறோம் எல்லாருமே இன்வெர்ட்டர் பேட்டரி கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் மேக்ஸிமம் இருபது இருபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம் ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரிக்கு இது எப்படின்னா ஒரு நாலு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு பதினஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இதே தான் வந்து சோலாருக்கும் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இப்போ தனியாக வந்து சோலாருக்கும் தனியாக நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது சோலாருக்கும் இதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம் ஸோ இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்குறப்போ கூட ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ சேர்ந்து தான் வரும் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா தான் மேலே வரும் ஸோ ஒரு சோலார் இன்வெர்டர் டோல் ஓல்ட் சோலார் இன்வெட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோல் தான் எம்பிபிடி கிடையாது எம்பிபிட்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டாக வரும் காஸ்டாக ஒரு பத்தாயிரம் இல்லை ஒரு பன்னெண்டாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து வரும் ஒரு எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலில் வாங்கணும் வச்சு ஒரு இவெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோலில் வாங்கினீங்கன்னா உங்களை மேக்ஸிமம் டோல் ஓல்ட்டு பேட்டரி வைக்கிறீங்கன்னா டோல் ஓல்ட் பண்ணுறதான் கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எம்பிபிடினால் என்ன பி டபிள்யூன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி அது தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாட்டினா கூட இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா எம்பிபிடி பீட்டி நீங்கள் நீங்கள் டோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ண முடியும் உங்களால் எப்படினா யூஸ் பண்ணலாம் அதே வந்து பீடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய இன்வெட்டர் வாங்கிங்கன்னா டோல் ஓல்ட்னா டோல்ட் தான் கனெக்ட் பண்ண முடியும் டொண்ட்டி ஃபோர்னா டொண்டி ஃபோர் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அது எஃபிஷன்ட் வந்து இது அதுக்கும் வித்தியாசம் வேரியேஷன் இருக்குது ஸோ நமக்கு கம்மி ரேட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அதுக்கு நம்ம பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம் அதுவே நம்ம மேக்ஸிமம் ஒரு ஆயரூபா ஆயிரத்தி தான் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் அதை வாங்கிட்டீங்க ஸோ மேலே பேனல்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் ஒரு இப்போதிக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்குது ஒரு சின்ன வாங்கி வாங்கியிருக்கு இந்த மாதிரி வேணால் ஒரு வீட்டில் நம்ம போட்டிருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பேனல் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்கிறப்போ ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் செலவு பண்ணி ஒரு பேனல் ஒன்று வாங்கி வைப்பாங்க அப்போ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிஷ்னல்லாம் சேர்த்து ஒரு நாலு பேனல் வரைக்கும் அவங்க வாங்கி போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பகலில் ஃபுல்லாக அவங்க பகலில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு ஃபேனு டிவி இது மூணுமே ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டருக்கு சார்ஜ் சோலாருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க வீட்டுக்கு மினிமம் ஒரு ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி வந்த இடத்துல இப்போ ஒரு ஐநூறுரூபா இந்த மாதிரி மினிமம் சார்ஜஸ் வருது என்ன ஆச்சு யூனிட் வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து காஸ்ட் ரேட்டு அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் ரேட் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பகலில் ஒரு ஃபேன் வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு ஓடிட்டிருந்தால் மேக்சிமம் ஒரு ஒரு ஃபேன் வந்து அறுபது வாட்ஸ் ஓகேங்களா ஒரு பத்து மணி நேரம் ஓடுச்சுன்னா ஆறு யூனிட் ஓடும் ஓகேவா இந்த ஆறு யூனிட்டை பத்து மணி நேரம் ஆறு யூனிட் ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து யூனிட் நீங்கள் மிச்சப்படுத்துறீங்க அப்படின்னா கூட அறுபது நாளைக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பாதியாக கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்லாப்ல வந்து கம்மி ரேஞ்சுக்கு வந்து ஒரு மூணு ரூபா இல்லை ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துவிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில் ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆகிடும் பாதிக்கு பாதி கம்மியாகிடும் இது நீங்கள் பெனிஃபிட்டாக இது வட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாபம் அப்படின்றத நீங்கள் பார்க்கறதுக்குலாம் வந்து யூஸ் இல்லை நீங்கள் ஷட் இருந்தாலும் சரி எந்த காற்று மழையாக இருந்தாலும் சரி எதுவும் வந்தாலும் சரி உங்களுக்கு நிற்காம கரண்ட் வந்து தொடர்ச்சியாக கிடச்சிட்டே இருக்கும் இந்த சோலாரில் இதுதான் பெரிய பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருபத்தஞ்சி வருஷன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு இருபது வருஷமே மேக்சிமம் நீங்கள் இருபது வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த கரண்ட் பில்லில் பாதியாக குறைச்சது நீங்கள் ரெண்டாயிரரூவா கட்டுற இடத்துல ஒரு எழுநூறுவா எட்நூறுவா கட்டுறீங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஒரு மாதத்துக்கு மிச்சம்னா பன்னெண்டு மாதம் எவ்வளோ ஆச்சு ஓகேங்களா பன்னெண்டுன்றத ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு டைம் தான் நீங்கள் கரண்ட் பில் கட்டிங்க ஒரு ஆறாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு மிச்சமாகும் ஸோ இது மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் கரண்டில் ஈபிலேருந்து எடுத்துக்கூடாது அது எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காற்றாலில் கிடைக்கிறதுலாம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ பார்த்திங்கன்னா அணுகலிலிருந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணீர் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகவும் நமக்கு இன்வாரன்மெண்ட் சேஞ்சும் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் சோலாரில் நம்மளே வந்து நம்மளும் சொந்தமாக வீட்டில் வந்து கரண்ட்டு தயாரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அது நம்ம வீட்டிலே கரண்ட் இருக்குது நீங்கள் யாரும் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் சோலாக இருக்குது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாமே ஸோ இந்த ஒரு இது இருக்கு இல்லையா அது நல்லா இருக்குது இந்த தானே புயல் இந்த மாதிரி சமயத்துலாம் வந்து சுத்தமாக எல்லா இடத்துலையுமே கரண்ட் ஷடும் நான் காரணம் ஸோ இந்த மாதிரி புயல் அப்பப்போ வருஷத்துக்கு எப்படியும் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு இடம் ஹெவியான ஒரு புயல் வந்து இந்த கடலோர் மாவட்டம் இந்த சைடு கடலோரத்தில் வந்து நம்ம நிறையா வந்து கேள்வி போகிறோம் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கனா கண்டிப்பாக வந்து கரண்ட்டு நின்றுச்சின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி வராம கூட இருக்கும் அந்த மாதிரி சமயத்துலாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் இருக்கும் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதை வந்து சேஃப்டியாக நம்ம வந்து எந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை பொறுத்தும் இருக்குது ஸோ பேனல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த ஒரு காற்றா இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது எடுத்துகிட்டு போகாது நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுற முறையில் இருக்குது ஸோ அது மாதிரி ஆங்கிள்லாம் வச்சு நான் ப்ராப்பராக போடணும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பராகவே இருக்கும் ஏன்னால் பை பையாக சேர்த்துக்காக தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இதே நான் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரவாயில்ல போனால் பரவாயில்லன்னு வந்துச்சு நீங்கள் அந்த இன்வெர்ட்ரு எம்பிபிடி சார்ஜ் பண்ணுறவங்க இருக்கக்கூடிய இன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் டொண்ட்டி ஃபோர் ஓல்ட் பேனலாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஒரே பேனலாக பெருசாகவே கிடைக்குது அழகாக நீங்கள் ஒரே ஒரு பேனலில் வச்சு நீங்கள் ஒரு சின்ன கா டூ விட்றதுக்கோ இல்லை கார் விட்றதுக்கோ சின்ன பார்க்கிங் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக வந்து நீங்கள் சூப்பராக செட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரண்ட்டு பில் கண்டிப்பாக மிச்சப்படுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் அது அதிகபடியான ஒட்டும் கரண்ட்டு வந்து உங்களுக்கு நிறைய செலவு நான் ஐயாயிரம் பத்தாயிரம் கரண்ட்டு பில்லெலாம் கட்டுறேன் ஏசிலாம் ஓடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெட் மீட்டரிங் வாங்கலாம் ஸோ நெட் மீட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் இபில போய் நெட் மீட்டரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க அவங்க ஒரு இது ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லாக கொடுக்கற கொடுத்துட்டீங்க நெட் மீட்டரிங் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோ இன்வெர்ட்ருன்னு வருது ஸோ அந்த மாதிரி இவெட்டர் நம்ம போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம டேரக்டாக இபிலை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் இன்வெர்டர் பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இன்வெட்டர் பேட்டரி அப்படியே இருந்ததில்லாம் இது வந்து சி வீட்டில் கரண்ட்டில் கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இபிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டா அது மூலியமாக உங்களுக்கு வந்து கரண்ட் போட்டு ரொம்ப ரொம்ப ஆகும் நம்ம இந்திய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லாப் ரேஞ்சில் வந்து அமௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டாங்க அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இதுவே பார்த்திங்கன்னா அதர்ஸ்டெலாம் வந்து கொஞ்சம் டேரெக்டாக உங்களுக்கு போச்சுன்னா அதே யூனிட்டிக்கு உங்களுக்கு ரிட்டன் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ யூனிட்டுக்கு இவ்வளோன்னு கணக்கு பண்ணி கொஞ்சம் அதிக ரேட்டில் தராங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கும் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகலில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஏசியெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நெட் மீட்டரிங் போயிடலாம் வர இபில அழகாக அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டன் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறது நீங்கள் வர்றதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடை இந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நெட் மீட்டரிங் வாங்கி யூஸ் பண்ணலாம் பக்காவாகவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னா ஆஃப் கிரேட் போயிட்டிங்கன்னா ஆஃப் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நைட்லையும் சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பேட்டரிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பெரிய பெரிய இது மட்டும் வச்சிருக்கேன் நான் கடைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் நெட் மீட்ருங்களா எனக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு பகல் டைமில் சூரியன் வெளிச்ச இல்லாத டைமில் கூட உங்களுக்கு பேட்டரியில் ஸ்டோரேஜ் பண்ணி அது வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அது மாதிரி உங்களுக்கு யூஸேஜே இல்லாத டைமில் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் ஆஃப் கரில் அதிகமான பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பேட்டரிஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் ஒன் டைம்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேட்டரிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இன்வெர்ட்டர் பேட் நம்ம சோலாரே போடட்டால் கூட இன்வெட்டர் பேட்டரி கண்டிப்பாக நம்ம அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ அது கூட கொஞ்சம் சோனால் அடிஷனலாக போட்டோம்னா தாராளமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கரண்ட் பில்லை வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு எந்த ஒரு பெரிய லெவலில் லாஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் நீங்கள் எப்படி தான் கணக்கு பண்ணி பார்த்தாலும் அது உங்களுக்கு லாபமான ஒரு முறையில் தான் இருக்கும் சோலாரை பொறுத்த வரைக்கும் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் ஸோ ஓவரலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோஸ் வந்து லைவாக அப்படியே எடுத்து அப்படியே உங்களுக்கு போடுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த மாதிரி வீடியோஸ் தொடச்சேன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்